வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா பிபிடிக்கு மாற்றான சன்னரகம், குறைந்த செலவில் அதிக விளைச்சல் தரக்கூடிய ஆங்கூர் சாதனா, இந்த நெல் ரகத்தை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றது உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சேரும். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பா போகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி நெல் ரகத்தை வந்து பயிர் பண்ண விவசாயிகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா அதிகப்படியான செலவு, ஆனால் நெல் நல்ல ரேட்டு விற்கிது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செலவுங்க, செலவுன்னா சொல்லவே முடியல. என்ன பூச்சி மருந்து அடிக்கிறதுனே தெரியல. ஒரு பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணால் அடுத்த பூச்சிகள் வருது. அதேமாதிரி வாரத்துக்கு ஒரு டைம் வந்து மருந்து அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதேமாதிரி உரங்களை எவ்வளோ போட்டாலும் பயிர் வந்து எடுக்கவே மாட்டுது. அதேமாதிரி பூச்சி தொல்லைகளை கண்ட்ரோல் பண்ணால் அடுத்தது வந்து நோய் இதாகுது, கொலநோய் வந்து வந்துருச்சு. அதுமாரி பயிர் வந்து வளர்ந்ததை தவிர பிபிடியில் வந்து மகசூல் ஆகலைங்க. ஏன்னா அதிகப்படியான கற்கா வந்து போயிடுச்சு. அதுவும் கொலநோய்க்கெலாம் மருந்தடிக்காத விவசாயிகளுக்கு வந்து பாதி கற்காவே போயிடுச்சு. ஏகப்பட்ட செலவு. நெல் விற்றாலும் நமக்கு வந்து நமக்கு நல்ல மகசூல்ன்றது கிடைக்கல, செலவு தான் அதிகமாகிச்சு. அது மாதிரி விவசாயிகள் வந்து ரொம்ப சார பிபிடிக்கு மாற்றாக ஒரு நெல் ரகம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. ஆமாம் விவசாயிகளை, பிபிடிக்கு மாற்றாக ஆங்கூர் சாதனா, இதுக்கும் பிபிடிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து தெரியாது. இது அள்ளி பார்த்தோன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், பிபிடி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் நெல் சைஸு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி சன்னரகத்துக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது. காரணம் என்னென்னா விளைச்சலோட பரப்பளவு வருடம் வருடம் குறைஞ்சிக்கிட்டே போகிறதும், விவசாயத்தின் மேலே ஆர்வமின்மை குறைந்து போகிறதும், பிளாட்டு மாறுறதும், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரிசியின் தேவைகள் வந்து அதிகரிச்சிருக்கிறதுக்கும், விலைன்றது சன்னகரகத்துக்கு இது ஒரு சாப்பாடு இருக்குங்க. அப்படின்னும் போது எப்பயுமே சன்னகரகத்துக்கு மார்க்கெட் இருக்கும். அதனால் இந்த ஆங்கூர் சாதனான்ற அந்த நெல் ரகத்தை நீங்கள் நம்பி நடலாங்க. இது பிபிடி என்ன ரேட்டு போகுதோ அதே ரேட்டு போகும். நீங்கள் பிபிடினே சொல்லி போடலாம் இந்த நெல்லை. இந்த நெல் ரகம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக வளராத நெல் ரகம், மீடியமாக வளரும், கருது நல்லா வாழ்ப்பாக வரும். அதே மாதிரி இதுக்கு அதிகப்படியான மருந்துகள் வந்து நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. அதுமாதிரி பிபிடிக்கெலாம் 4 மருந்து வரைக்கும் அடிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு பூச்சி மருந்து ஒரு 2 மருந்து அடித்தாலே போதும். அதேமாதிரி நல்ல ஒரு ஹை ஈல்டு தரக்கூடிய ஒரு நெல் ரகம்தான், ஹைப்ரிட் விதை கொண்டது இது. இது வந்து ஆங்கூர் சீட் ப்ரைவேட் லிமிட்டெட் தயாரிக்கிற ஒரு நெல் ரகம்தாங்க. இது எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டு சீடு விற்கிற எல்லா மார்க்கெட்லேயும் இது கிடைக்கும். அதனால் நீங்கள் இதுக்காக நீங்கள் எங்கேயும் அலையணும்னு அவசியம் இல்லை. அருகாமையில் இருக்கிற உங்களோட ப்ரைவேட்டு விதை விற்கிற நிலையத்திலே இந்த நெல் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இதோட வயதுன்னு பார்த்தீங்கன்னா 135 நாள்லேருந்து 140 நாள் வயது கொண்ட ஒரு நெல் ரகங்க. இந்த நெல் ரகம் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாயாதுங்க. நெல் வந்து அறுவடைக்கு தயாரானாலும் அறுவடை டேட் முடிஞ்சாலும் நெல் வந்து சில நெல்லாம் கொட்டிடும். அந்த மாதிரி இந்த நெல் ரகம் வந்து கொட்டாதுங்க. இது ரெண்டுத்தையும் பிபிடியும் இதையும் ஒன்றா கொட்டி வச்சு பார்த்திங்கன்னா எது பிபிடி எது சாதனான்றதே அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியாக இருக்குங்க நெல் ரகம். அதுமாதிரி இது சாப்பாட்டுக்கு ஏற்ற ஒரு நெல் ரகங்க. இது சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாங்க நீங்கள். அதுமாரி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளதாங்க இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பிபிடியில் வர மாதிரி இந்த கருப்பு நெல்லாம் அதிகமாக வராதுங்க. அதுமாரி நோய்கள் வந்து எளிமையாக அதை தாக்காது.
நீங்கள் ஒரு ரெண்டு மருந்துலாம் அடிச்சிட்டிங்கன்னா அதிக ஈல்டு நீங்கள் இதில் நீங்கள் கண்டிப்பாக அதிக ஈல்டு எடுக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நல்லா குத்து கட்டக்கூடிய ஒரு ரகங்க. குத்துலாம் நல்லா தூர் வெடிக்கும். நீங்கள் அதுக்கெலாம் நீங்கள் இப்போ பிபிடிக்கெலாம் அதிக மருந்து போடணும் தூர் வெடிக்கிறதுக்கெலாம். இதுக்கெலாம் ஓரளவுக்கு மீடியமாக உரம் போட்டாலே நீங்கள் போதும். அடுத்தது இது மழை நீர் அந்த மாதிரி வெள்ளம் இதில் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாயாதுங்க. ஏன்னா இது அதிக வளர்ச்சி வளரக்கூடிய பயிர் கிடையாது சார். இல்லை சில இடத்துல சாயுது அப்படின்னா அது உங்கள் தப்பு தான் இருக்கும். ஏன்னா இந்த பயிரில் எந்த பயிராக இருந்தாலும் சரி தழை சத்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பயிர்கள் சாய தான் செய்யும். ஏன்னா தழை சத்து வந்து தண்டை நீட்டி வளர்த்தி தண்டோட பலத்தை குறைச்சிரும். தண்டு சலசலப்பு கொடுத்துச்சுன்னா எந்த பயிராக இருந்தாலும் சாஞ்சிடும். அதனால் தழை சத்துலாம் இதுக்கு ரொம்ப தேவையே இல்லைங்க. மீடியமாக கொடுத்தா போதும். அதனால் தழை சத்தை மட்டும் இதில் அதிகமாக கொடுக்காதீங்க. பயிர் வந்து அதிகமாக வளராதனால இது அவ்வளோ சீக்கிரம் சாயாது. அறுவடை முடிஞ்ச காலமாக இருந்தாலும் நெல் கொட்டாதுங்க. அதுதான் நமக்கு மெயின். ஒரு ஹை ஈல்டு தரக்கூடிய ஒரு நெல் ரகங்க இது. விதைப்பு முதல் அறுவடை வரை நாற்றாங்கல் பராமரிப்பு, இதுக்கு என்ன மருந்து அடிக்கணும், எவ்வளோ உரம் போடணுன்றதை நம்ம சம்பா காலகட்டம் வரும்போது இதுக்கு உண்டான முழுமையான வீடியோ நான் போடுறேன் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, நம்ம எனக்கு கொஞ்சம் அதிக ஒர்க் இருந்தனால நான் வீடியோ கொஞ்சம் கண்டினியூவாக போடல. அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து சில விவசாயிகள் நாற்றாங்கல் பராமரிப்பு வீடியோ கேட்டிருந்தீங்க. அடுத்தது சில விவசாயிகள் பிபிடிக்கு மாற்றாக நெல் ரகம் கேட்டிங்க, அது இந்த வீடியோ போட்டால். அடுத்தது வந்து இந்த எல்என்ஆர் கேட்டிருந்தீங்க சில பேர். எல்என்ஆர் வீடியோன்றது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் விவசாயிகளே. சரி விவசாயிகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயிகளே. நன்றி விவசாயிகளே.